ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار السلام عليكم ورحمة الله وبركاته مسجد النبوي தெரிந்து கொள்ள வேண்டிய பத்து விடயங்கள் அஷேஹ் சாலிஹல் முனஜித் ஹஃபிது அவுலா அவர்கள் இவற்றை தொகுத்து குறிப்பிடுகிறார்கள் மஸ்ஜிது நபவியை தரிசிப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களிலே மக்காவுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்த ஊராக விளங்கக்கூடிய மதீனா அந்த மதீனாவுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வது மதீனாவுடைய சிறப்புக்களை அறிந்து அந்த சிறப்புகளை பேணக்கூடியவராக அதனுடைய புனிதத்துவத்தை பேணி ஒருவர் நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா எவற்றை தனது அடையாள சின்னங்கள் என்று குறிப்பிட்டானோ அந்த அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்துவதென்பது தக்குவாவுக்கான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது இறைச்சத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் ஒரு விடயம்தான் மதீனாவிலே யாராவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஒரு பிதாத்தை உருவாக்கினால் அதற்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது இந்த ஹதீசை நீங்கள் புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அதே போன்று முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்ணில் பார்க்கலாம் அபு உரையிறோதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூர சொல்கிறார்கள் அல் மதீனது ஹரமுன் என்று சொல்கிறார்கள் மதீனா என்பது புனிதமானதாகும் மதீனா என்பது புனிதமானதாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூர சொல்கிறார்கள் இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும் இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அலி அவர்கள் மதீனாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதனுடைய புனிதத்துவத்தை என்ன செய்ய வேண்டும் ஒருவர் பேணக்கூடியவராக ஒருவர் இருக்க வேண்டும் அந்த செய்தியிலே தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இங்குள்ள மரங்கள் வெட்டப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள் அடுத்து வல என்று சொல்கிறார்கள் இங்கே மார்க்கத்தில் இல்லாத புதிய செயல் எதுவும் உருவாக்கப்படக்கூடாது என்று ஹதசன் யார் மார்க்கத்தில் இல்லாத புதிய செயல் செயலை அங் அங்கே உருவாக்குகிறாரோ செயல்லை செயல்ங்கோலை அது கொள்கை ரீதியாக இருக்கலாம் வணக்க வழிபாடுகள் ரீதியானதாக இருக்கலாம் அது எப்படியான ஒரு பிஜாக இருந்தாலும் அவர் ஒரு புதிய பிதத்தை ஒரு செயலை அங்கே உருவாக்குவது என்பது அவர் மீது அல்லாவின் சாபமும்லா அதே போன்று மலாய்க வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாகமும் ஏற்படும் இது அனசனமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தாகவும் இது வருகிறது அப்ப எனவே ஒருவர் மதீனாவுக்கு செல்லக்கூடிய நோக்கம் என்ன என்றால் அங்கு மார்க்கம் சொன்ன அந்த அமல்களை வணக்கங்களை செய்து இறை அருளை இறை திருப்தியை பெறுவதுதான் ஆனால் அதற்கு மாற்றமாக அங்கு போய் யாராவது பிதத்துகளை உருவாக்குவார்களாக இருந்தால் அதாவது தூதர் காட்டித்தராத விதத்துகளை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் இறைவனுடைய அருளை திருப்தியை பெறுவதற்கு பதிலாக இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தான் திரும்புகிறார்கள் இது உண்மையில் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விடயம் என்றால் பலர் மார்க்கத்தில் தெளிவில்லாத காரணத்தால் விளக்கமின்மையின் காரணத்தால் அங்கு போய் என்ன செய்கிறார்கள் பலவிதமான பிஜ செய்கிறார்கள் அங்கு போய் பலவிதமான பிஜ அத்துகளை செய்கிறார்கள் இதுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கை இந்த செய்தியில கடுமையான எச்சரிக்கை வருகிறது மற்றும் ஒரு விவாதத்துல வருகிறது அஹ் ஒமன் அஹதன் அவ் ஆவி மஹதிசன் விதேத்வாதிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கின்றாரோ அவர்களுக்கும் இந்த சாகம் இருக்கிறது வருகிறதுக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது துணை போகக்கூடாது அங்க இதே தென்பது பொதுவாக தடுக்கப்பட்டது மதீனாவில் கடுமையாக என்ன நம்பி அல்லாவுடைய தூதர் சல்லாவுலேஸ்லம் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை முழுமையாக நிறைவாக காட்டி விட்டுச் சென்றிருக்கிறார்கள் அப்ப எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது மிக கடுமையான எச்சரிக்கையாக இந்த எச்சரிக்கை வருகிறது எனவே அங்கு செல்லக்கூடியவர்கள் என்ன செய்துவிடக்கூடாது அங்கு போய் அஹ் அந்த மதீனாவுடைய புனிதத்துவம் கெடுகின்ற விதத்தில் பாவங்களை செய்வதோ பாவங்களில் ஈடுபடுவதோ அல்லது விதாத்துகளை அங்கு செய்வதோ இவைகளெல்லாம் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அங்கு போய் என்ன செய்வது சிலரை பார்த்தீங்கன்னா அங்கு போய் தவறான கொள்கைகள் மூட நம்பிக்கைகள் இவ்வாறு யார் யாரோ எழுதிய மௌலிது பாடல்களை சிறுக்கான பாடல்களை அங்கு போய் பாடிக்கொண்டிருத்தல் இப்படியான விதாத்துக்களை இவர்கள் செய்வார்களோ அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இதை முதலில் வந்து மஸ்ஜிது நபவியை தரிசிக்க செல்லக்கூட கூடியவர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன மிக மிகவும் ஒரு தெளிவோடு ஒரு மார்க்க விளக்கத்தோடு செல்ல வேண்டும் நபி அவர்கள் இப்படி கடுமையாக எச்சரித்த இந்த தவறிலே அவர்கள் விழுவார்களாக இருந்தால் அவங்க அங்கே இறை கோபத்தோடு தான் திரும்புவார்கள் இறைவனுடைய பொருத்தத்தோடு திரும்ப மாட்டார்கள் அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய சாபம் அவர்களுக்கு உண்டு சொல்லுவாங்க எச்சரிக்கிறாங்கண்டா அங்கு போய் மார்க்கம் சொல்லாதவைகளை மார்க்கம் காட்டித்தராதவைகளை விஜயத்துகளை போய் அங்கு செய்யக்கூடாது அடுத்தது இரண்டாவது விடயம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது ஜியாரத்துல் ஜியாரத்துல் மஸ்ஜிது நபவி மினல் மின்னு வலைசத் வாஜிபன் மினல் வாஜிபாக் ஷேக் சொல்கிறார்கள் மஸ்ஜிது நபவியை தரிசிப்பது என்பது ஒரு சுண்ணத்தான சுன்னத்துகள் நின்றும் உள்ள ஒன்று அது என்ன வாஜி கடமைகள் என்றும் உள்ள ஒன்று அல்ல அதே போன்று லைசலா அலா கதும் பில் ஹஜ் அந்த மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்கு வந்து ஹஜ்ஜோடு எந்த தொடர்பும் கிடையாது சிலர் என்ன செய்றாங்க அதை ஹஜ்ஜோடு முடிச்சு போடுகிறார்கள் ஹஜ்ஜோடு முடிச்சு போட்டு ஹஜ்ஜை செய்தவர் மஸ்ஜிது நபவியை தரிசிக்கவில்லை என்றால் அவர் என்ன அவரது ஹஜ்ஜை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி எல்லாம் பேசுவார்கள் அவரது ஹஜ்ஜிலே குறை இருக்கிறது என்ற மாதிரி அவ்வாறு தரிசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரில் அவர் வெறுத்தவரை போன்று அல்லாவுடைய தூதரை அவர் என்ன செய்தவர் வெறுத்தவரை போன்று அடுத்து வந்து இதுக்கு நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளைத்தான் இதிலே சொல்லுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதான் அவனோட பேரால சில செய்திகளை புனைந்துரைத்து சொல்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதாவது எவர் ஒரு ஹஜ்ஜி செய்துவிட்டு எனது மௌத்துக்கு பிறகு எனது கபுரை தரிசிப்பாரோ அவர் என்னை எனது வாழ்நாளில் தரிசிப்பவரை தரிசித்தவரை போன்று என்ற செய்திகளாக இருக்கலாம் அல்லது யார் ஹஜ் செய்துவிட்டு என்னை தரிசிக்கவில்லையோ அவர் என்னை வெறுத்தவர் போன்று என்னை வெறுத்தவர் போன்று வரக்கூடிய செய்திகள் இப்படியான செய்திகள் எல்லாம் புனைந்திருக்க புனைந்திருக்கப்பட்ட பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இப்ப இது என்ன கூடாது இப்ப நாங்க இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றுகிறார் என்றால் அதற்கும் மஸ்ஜிது நபவியை தரிசிப்பதற்கும் இடையில எந்த தொடர்பும் எந்த இதுவும் கிடையாது அது ஒரு தனியான வணக்கம் இது ஒரு தனியான விடயம் ஒருவர் வந்து ஹஜ்ஜை செய்துவிட்டு அல்லது உம்ராவை செய்துவிட்டு அவர் மஸ்ஜித் நபவை ஜையார செய்யவில்லை என்றால் அவரது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களில் எதுவும் குறைக்கப்படாது அவர் அவர் தரிசித்தவருடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களை எதுவும் கூடவும் அது ரெண்டும் தனித்தனியான விடயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விடயத்தை நாம் இங்கே இப்ப சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா தூரத்திலிருந்து வருகிறோம் அஹ் நாங்கள் அந்த வணக்கத்தை முடிச்சுட்டு என்ன செய்யலாம் மஸ்ஜிது நபையை தரிசித்து விட்டு செல்லலாம் என்ற என்ற அந்த விடயம்தான் தான் அது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஏதோ கடமை மாறி கடமை மாதிரி ஆகிவிட்டது ஆனால் அவ்வாறு அல்ல என்பதை நாம் இங்கே புரிந்து இது தனியானது அது தனியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனவே மசிதின் நபவியை தரிசிப்பதை பொறுத்தவரையில் அதற்கு மார்க்கம் என்ன செய்கிறது அதை சிறப்பித்து பல செய்திகளில் குறிப்பிட்டிருக்கிறது அதில் ஒரு ஹதீசன் நீங்கள் புகாரில் பார்க்கலாம் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இல்லை முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலையம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் லா துஷத்துர் ரிஹால் லா துஷத்து லா துஷத் ரிஹால் இல்லா இலா சலாஹி மசாஜி அல் மஸ்தீது ஹராம் மஸ்தி ஹாதா அல் மஸ்திது அக்சா மார்க்கத்தின் பேரால் நன்மையை நாடி பயணித்தல் என்பது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுதல் என்பது மூன்று மஸ்திதுகளைத் தவிர கிடையாது அதில் ஒன்று மஸ்ஜிது உல் ஹரான் அடுத்ததாக மஸ்டித் ஹாதா எனது மஸ்ஜித் மஸ்திதுல் வல் மஸ்ஜிதுல் அக்சாப் மூன்றாவது மஸ்ஜிது அக்சா இந்த மூன்று மஸ்ஜிதுகளை தவிர அப்ப எனவே இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று என்று சொன்னால் மதீனாவை தரிசிக்க செல்லக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதருடைய கபரை தரிசிக்கக்கூடிய நியத்திலே செல்லக்கூடாது அந்த நோக்கத்துல செல்லக்கூடாது ஏன் அல்லாவுடைய தூதரை நமக்கு சொல்லி தந்திருப்பது நீங்க பிரயாணத்தை மேற்கொள்வது மார்க்கத்தின் பேரால் நன்மை நாடு என்பது இந்த மூன்று மஸ்ஜிதுகளுக்கு தான் எனவே மதீனாவுக்கு செல்லக்கூடிய அவருடைய நீயத்தை அவங்க எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் அவங்க நீயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் மஸ்ஜிது நபவியை தரிசிக்க செல்கிறேன் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டலாக இருக்கிறது அதுதான் அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அலிசலம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அஹ் மிக தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அஹ் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஏன்னா பலர் வந்து இதுல என்ன செய்யறாங்க தவறி இழைக்கிறார்கள் பலர் இதுல விளக்கமின்மையின் காரணத்தால் தவறிழைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா வழிகாட்டல் வந்து மார்க்கத்தின் பெயரால் நன்மை நாடி பயணித்தல் என்பது மூன்று மஸிதுகளை தவிர கிடையாது என்பதுதான் அதே போன்று மற்றொரு செய்தியில நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி அகமதுல இடம்பெற்றிருக்கூடிய செய்தி ஜாபீர் தான் அறிவிக்கூடிய செய்தி அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த பயணமாக ஒருவர் பயணிக்கக்கூடிய பயணத்திலே சிறந்த பயணமாக எனது மஸ்திதுக்கும் அதே போன்று அந்த காபாவுக்கும் பயணிக்கக்கூடிய பயணம் சிறப்பான பயணம் என்றும் அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்போ எனவே இதில் நாங்கள் ரெண்டாவது விடயமாக கவனிக்க வேண்டியது என்ன மஸ்ஜிது நபவியை தரிசிக்கக்கூடிய நீயத்தில் தான் அவருடைய பயணம் அமைய வேண்டுமே தவிர அல்லாவுடைய தூதர் சல்லுடைய கபூரை தரிசிக்கக்கூடிய நீயத்தில் அல்ல அது அல்லாவுடைய தூதருடைய அவங்களோட வழிகாட்டலுக்கே மாற்றமானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மூன்றாவது விடயம் நாம் இதில் கவனிக்க வேண்டிய மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது மஸ்ஜிது நபவியில தொல்லப்படுகின்ற தொழுகைகள் அது பரதான தொழுகையாக இருக்கலாம் உபரியான தொழுகையாக இருக்கலாம் அந்த அறிஞர்களுடைய இரண்டு விதமான கருத்துக்களை சரியான கருத்தாக சொல்கிறார்கள் பல மடங்கு நன்மை இருக்கிறது அஹ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்காவதுல வரக்கூடிய செய்தியில் அதாவது சொல்றாங்க சலா துன்பி மஸ்ஜிதி ஹாதா எனது மஸ் இந்த எனது இந்த மஸ்திதில் ஒரு தொழுகை என்பது அல்ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹா இல்லை மஸ்திதுல் ஹராம் மஸ்திதுல் ஹராமை தவிர்த்துள்ள ஏனைய மஸ்ஜிதுகளில் தொல்லப்படுகின்ற ஆயிரம் தொழுகைகளை விடவும் சிறப்பானது ஆயிரம் தொழுகைகளை விட சிறப்பு நாங்கள் வேறொரு பள்ளியில மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாத வேறு ஒரு மஸ்ஜிதில் நாங்கள் தொழக்கூடிய ஆயிரம் தொழுகைகளுடைய சிறப்பு இங்கு தொல்லப்படும் ஒரு தொழுகைக்கு கிடைக்கிறது என்பதை அப்ப எனவே இங்கு இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார் அவர் பயணிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய சிறப்பு அங்கே ஒரு தொழுகையை தொழுது விட்டால் ஏனைய மஸ்தி நாங்கள் சொல்லக்கூடிய ஆயிரம் தொழுகைகளுடைய சிறப்பு கிடைத்து விடுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் இதில் வந்து நாங்கள் மூன்றாவது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன ஒருவர் இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காக அவர் பயணிக்க வேண்டும் அவர் மஸ்திது நபவியை தரிசிப்பதனுடைய நீயத்து அந்த நோ அந்த நீயத்தோடு பயணிப்பது அடுத்த என்ன இந்த அல்லாவுடைய தூதர் சல்லா சார்கள் வாக்களித்த இந்த சிறப்பை நான் அடைந்து கொள்ள வேண்டும் அந்த மஸிதன் நபவியில அதிகம் தொழுது இந்த சிறப்பை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அஹ் அப்ப எனவே இது நாம் இதில் கவனிக்க வேண்டிய மூன்றாவது விடயம் நான்காவது விடயம் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது மஸ்ஜிதன் நபவி என்பது ஒரு ஒரு சிறப்பான மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய சிறப்பை தான் நாம் இதில் பார்த்தோம் அங்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல சொன்னால் காட்டித்தராத முறையிலே பறக்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்க கூடாது இப்போ அங்கு போய் நாங்கள் பறக்கத்தை பெறுவதாக இருந்தால் எப்படி நாம் பறக்கத்தை பெறலாம் அங்கு அதிகம் தொழுது நாம் நன்மைகளை அடைவது அங்கு உட்கார்ந்து நாம் அல்லாவுடைய தூதர் காட்டி நாம் ஏனைய அமல்கள் இபாதத்துகளை நாங்கள் ஈடுபடுவது அதன் மூலம் நாம் பறக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக அங்குள்ள சுவர்களையோ அங்குள்ள தூண்களையோ அஹ் அல்லது அங்குள்ள ஏனைய இடங்களை தொடுவதன் மூலம் என்ன செய்யக்கூடாது நாம் பறக்கத்தை தேடக்கூடாது இப்படியான ஒரு வழிகாட்டலை அல்லாவுடைய தூதர் நமக்கு காட்டித்தரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலர் என்ன செய்கிறாங்க இந்த தவறையும் அங்கு செய்கிறார்கள் தங்களுடைய ஆடையை அல்லது கைகளால் தொடுவது இப்படி அதில் ஏதோ பறக்கத்தை அடைந்து கொள்வதற்காக அதை முத்தமிடுவது தொடுவது என்பதெல்லாம் மார்க்கம் தடுத்த விடையும் இவ்வாறு சொல்லாங்க பறக்கத்தை தேடுவதற்கு நமக்கு வழிகாட்டவில்லை அல்லது அங்கு போய் ஏதாவது இடத்தை என்ன செய்வது வளம் வருது தவாஃப் செய்வது அல்லது இவ்வாறு அந்த இடங்களை தொடுவது இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்ட விடயங்கள் இவ்வாறு யாராவது செய்தால் அவர் என்ன செய்யணும் உடனே அல்லாவிடத்திலே தௌபா செய்து மீள்வது அவர் மீது கடமையாகும் என்பதை குறிப்பிடுகிறார்கள் ஐந்தாவது விடயமாக ஒரு ஒரு மஸ்ஜிது நபவியிலே போய் அஹ் தொழுது விட்டு அங்கே தொழும் தொழு தொழுகின்ற விடயத்திலே அந்த ரவுலாவிலே தொழுவது என்பதும் ஒரு சிறப்பான விடயம்தான் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்னார்கள் உஹாரில் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நா ஆறு முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆகிய எண்கள் வருகிறது அஹ் அபு ஹுரைர் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் மத்தியில் சொர்க்கத்தின் பூங்காக்களிலே ஒரு பூங்கா இருக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி வமிம்பரி அஹ் அலா ஹவுது என்று சொல்கிறார்கள் ரசுல்லாவுடைய மிம்பர் அமைந்திருப்பது அவங்க அந்த ஹவுத் தடாகம் மறுமையில் அல்லாஹ் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த தடாகத்தின் மீதாகும் என்று இந்த செய்தி வருகிறது அப்ப எனவே அந்த இடத்துல போய் என்ன செய்வது அதிலே தொழுவது அதிலே தொழுவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா நபி தோழர்கள் அதாவது அக்வா அக்வார் தான் அவர்கள் தாபியர்கள் பின் அபி உபைதா அஹிமுல்ல அவங்க சொல்றாங்க அதாவது நான் அந்த சலமத்திபுனு அக்வார் ரதா அவர்களோடு மஸித் நபவி அந்த பள்ளிவாசலுக்கு செல்வது வழக்கம் அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த குரான் பிரதிகள் வைக்கப்படும் இடத்துக்கு அருகில் உள்ள தூணர்கள் அவங்க என்ன செய்வார்கள் தொழுவார்கள் அதை பற்றி அவடம் நீங்கள் இந்த தூணை தேர்ந்தெடுத்து தொழுவதற்குரிய தொழுவதை காண்கிறேன் காரணம் என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சல்லதாஸ் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த தூணை தேர்ந்தெடுத்து அதை முன்னோக்கி நின்று தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க எனவே அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இவ்வாறு அந்த நபித்தோடு செயல்பட்டார் இந்த செய்தி நீங்க புகாரில் ஐநூத்தி ரெண்டு முஸ்லீம் ஐநூத்தி ஒன்பதாவது நேரங்களில் நீங்க பார்க்கலாம் இந்த ஹதீஸையும் மீதிலே ஷேக் முனாஜி ரஹ்மல்லா கொண்டு வருகிறார்கள் அப்ப ஹபீது ஊதார்கள் கொண்டு வருகிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில அந்த இடத்துல வந்து தொழுவது என்பது சிறப்பானது பொதுவாக நான் ஆரம்பத்தில் பார்த்த ஹதீஸ் மஸ்ஜிது நபவில தொழக்கூடிய தொழுகை என்பது என்னதான் ஏனைய மஸ்டிதில் நாங்கள் தொழக்கூடிய மஸ்டிதில் ஹராமை தவிர்த்து ஏனைய மஸிதுகளை தொழக்கூடிய ஆயிரம் தொழுகையை விட சிறப்பானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அந்த இடத்துல அஹ் தொழுவதற்கு முயன்று நாங்கள் பிறரை தொல்லைப்படுத்துவது பிறர சிரமத்துக்குள் ஆழ்த்துவது அப்படியான தொழுகையாளிகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய இவ்வாறான வேலைகளை செய்யக்கூடாது என்பதை நாம் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அஹ் அதே போன்று ஆறாவது விடயமாக இதில் குறிப்பிடுகிறார்கள் இப்ப ஒருவர் மஸ்ஜித் நப ஜியார் செய்வதற்கு தரிசிக்க வந்த ஒருவர் என்ன செய்வது அஹ் குபா மஸ்ஜிதுக்கு சென்று அங்கு தொழுவது ஏனென்றால் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது அல்லாவுடைய தூர் சொல்கிறார்கள் யார் இந்த குபா மஸ்ஜிதுல போய் தொழுவாரோ அவர் வந்து ஒரு உம்ராவை செய்த நன்மையை அடைந்து கொள்வார் உண்மா உன் ஒரு உம்ராவை செய்த சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது என்ற ஹதீஸ் வந்து அஹமத் நசாய் போன்ற நூல்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி சஹலிபுனை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆஹ் மாஜாவுடைய ரிவாயத்துல வருகிறது எவர் தனது வீட்டில் இருந்து செய்து கொண்டு குபா மஸ்ஜிதுக்கு போய் தொழுவாரோ அவர் ஒரு உம்ராவுடைய உம்ரா செய்த கூலியை பெற்றுக்கொள்வார் கொள்வார் உம்ரா செய்தி போன்றென்று வரக்கூடிய செய்தி வருகிறது அதே போன்று புகாரில் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் ஆஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செய்வாங்க நடந்து வாகனத்திலே குபா மஸ்ஜிதுக்கு சென்று இரண்ட கா தொழுவோர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி புகாரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்று முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அஹ் அடுத்ததாக ஏழாவது விடயமாக அவர்கள் இதை குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் மஸிது நபவியை தரிசிக்க வரக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் இந்த மஸ்ஜிதை அதாவது மஸிது நபபியுடைய பார்த்தோம் அதே மாதிரி குபா சிறப்பு பார்த்து இதை தவிர வேறு அங்க மதீனாவில் உள்ள வேற எந்த மஸ்தி என்ன செய்வது அதை செய்வதோ அதில் சொல்வதோ அப்படி எதையும் ஆர்வப்படுத்தவில்லை அந்த இடங்களை ஒருவர் பார்ப்பதற்காக அந்த இடங்களை அறிந்து கொள்வதற்காக பார்ப்பதற்காக போகக்கூடிய நோக்கத்தை தவிர அதில் அங்க போய் என்ன செய்வது அதில் அதன் அதுக்கு செல்வதன் மூலம் சிறப்பு ஒரு தாபுத் இபாதத்துடைய நோக்கத்தில் அல்ல அவ்வாறு ரசூல்லாங்க வழிகாட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அவ்வாறு சஹாபாக்களும் செயல்படவில்லை எனவே இந்த குபா உபாமஸ் இவ்வாறான செய்திகள் வருகிறது அப்ப எனவே இதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடங்களுக்கு செல்ற சிறப்பு நன்மைகள் அப்படி எந்த இதுவும் கிடையாது ஒருவர் அந்த இடத்தை அறிந்து கொள்றதுக்காக போராடன்றது தனியான விஷயம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரசூல்லாங்க அவ்வாறு எதையும் என்ன செய்யல நபி ஆர்வப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம் நீங்க ஒரு ஒரு செய்தி உமர் அலிதாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு பயணத்துல பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் ஒரு இடத்தை நோக்கி விரைகிறார்கள் அப்போ கேட்குறாங்க என்ன இவங்க இவ்வளவு விரைந்து போகிறார்கள் அப்புறம் சொல்றாங்க இது வந்து அல்லாவுடைய தூதர் சலுதா தொழுக மஸ்ஜித் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க மக்களே உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்தது இவ்வாறான செயல்களின் காரணத்தால் தான் இவ்வாறான விதத்துகளை உருவாக்கிய காரணத்தால் அப்போ எனவே நீங்க என்ன செய்யுங்க எந்த இடத்துல தொழுகை நேரம் வருது அந்த இடத்துல நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அந்த இடத்துல தொழுது கொள்ளுங்கள் என்று அவங்க சொல்றாங்க அந்த செய்தி முஸ்தான் நபிபுன் அபிஷேப ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவதுல வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆஹ் அப்ப எனவே அதே மாதிரி இன்னொரு செய்தி வருகிறது முஸா நபிபுன் அபிஷே பால ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவதுல வருகிறது அஹ் அதாவது பையத்தூர் ரிதுவான் நடந்த குதேபியா உடன்படிக்கை நடந்த அந்த மரம் இப்போ அந்த மரத்துக்கிட்ட மக்கள் கூடுதல் அசல் ஆரம்பிக்கும் போது அந்த மரத்தை வெட்டுவதற்கு அவங்க ஏவினாங்கன்ற செய்து நாங்கள் பார்க்குறோம் எனவே இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் எட்டாவது விடயமாக இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒருவர் இப்போ மசித் நபவியில் தொழுகிற பிறகு அவர் என்ன செய்வது அல்லாஹுடைய தூதருடைய கபரை தரிசிக்க செல்லுதல் அதே போன்று அதை அதுக்கு அடுத்துள்ள அபு பக்கரதனோட கபர் அதை அதுக்கு அடுத்துள்ள உமரோட கபர்களை தரிசித்தல் இவ்வாறு தரிசிக்கின்ற போது என்ன செய்வது ஓத வேண்டிய துவா ஓத வேண்டிய துவான்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அங்கே நாங்கள் சலாம் சொல்கிறது என்ன சலாம் சொல்றது இப்போ அல்லாஹுடைய தூதருடைய கபூருக்கு முன்னால் நாங்கள் போயிட்டோம் என்றால் அஸ்லாம் அலைக்கா ஐஹமத்துல்லாஹி வரகாத்து அது மாதிரி நபியும் மீது நாங்கள் என்ன செய்வது செலவாத்தி சொல்வது இவ்வாறு அதே மாதிரி அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து அபு பக்கம் கபூர் என்றால் அஸ்லாம் வலைக் அடுத்து உமர் அந்த கபூர்டா அஸ்லாம் அலிகா உமர் பிரதிகள்தானும் இவ்வாறு இதுதான் அங்கு உள்ள முறை அந்த வழிகாட்டல் ஒருவர் இவ்வாறு போய் என்ன செய்வது சலாம் சொல்வது நமது அந்த பிரயாணத்தின் நோக்கம் என்ன மஸ்ஜித் நபை தயாரி செய்து தொழுது விட்டு இவ்வாறு நாம் செய்வது என்ற வழிகாட்டல் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பெண்கள் கபரை தயாரி செய்கிற சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருக்கிறது பல அறிஞர்கள் அதை கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் பல அறிஞர்கள் அதை அனுமதிக்கப்பட்டது என்றாங்க எனவே ஸ்டாலின் சொல்லும் போது இதை பெண்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்போம் ஒன்பதாவது விடயமாக அதே போன்று அந்த பக்கை பக்கை நபவே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தள்ளி பல சகாபாக்கள் அடக்கப்பட்ட அந்த பக்கி உள்ள அர்க்கத் இருக்கிறது அஹ் எங்களுக்கு தெரியும் மார்க்கத்துல கபரை தரிசிப்பதற்கு சொல்ல ஆரம்பத்துல தடுத்திருந்தாங்க கபுர்களை தரிசிப்பதை பிறகு அனுமதி வழங்கினாங்க அனுமதி வழங்கியத நோக்கம் என்ன மௌத்துடைய சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் மறுமையுடைய சிந்தனை ஏற்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் சொல்லாங்க என்ன செஞ்சாங்க அதற்கான அனுமதியை வழங்கினாங்க அவ்வாறு அந்த பக்ருக்கு சென்றால் பக்ரீ வர்க்கத்துக்கு சென்றால் அங்கு நாங்கள் என்ன செய்கிறது சொல்லாங்க நமக்கு சொல்லி துவாக்கல்ல அஸ்லாம் வலைக்கம் அலாம் சொல்வது அஸ்லாம் வலைக்கும் மீன் அவர் முஸ்லீம் மீன் வை நாஷா அபிம் லாஹிக்கும் அஸ் அலுலாஹா வழக்கமுல் ஆஃபியா நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அல்லாவுடைய நாட்டப்படி நாம் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம் எங்கள் எங்களுக்காம் உங்களுக்காகவும் நாம் மன்னிப்பை அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் கேட்கிறோம் என்ற செய்தி முஸ்லீம்களில் இடம்பெறக்கூடிய செய்தி இதை என்ன செய்வது கூறுவது இவ்வாறு கொள்வது அதே போன்று என்ன செய்வது உகதுக்கு சென்று அந்த உகதில் அடக்கப்பட்டவர்களுக்கும் இவ்வாறு சலாம் சொல்லலாம் ரசூல்லாங்களுடைய வாழ்நாளர் ரசுல்லாங்க அவ்வாறு செய்திருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் சு ஒரு செய்தியில் சொல்றாங்க நசாயில வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருகிறது நகைத்துக்குமான் சீரத்தில் குபு கபர்களை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன் இப்போது அதை தரிசிக்க விரும்பக்கூடியவர்கள் தரிசிக்கட்டும் அங்கு போய் என்ன செய்யக்கூடாது அஹ் தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது அஹ் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க அந்த செய்தியில குறிப்பிடுகிறார்கள் நசாயுடைய செய்தியில் எனவே அங்கு போய் என்ன செய்யறது இவ்வாறு சலாம் சொல்வதை தவிர வேறு மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் எதிலும் அங்கு ஈடுபடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய பாவனைப்புக்காக நாங்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர அங்கு அடப்ப அடக்கப்பட்டவர்களிடம் போய் பிரார்த்திக்கக்கூடிய சிறுக்கான வேலையை யாரும் செய்துவிடக்கூடாது சிறுக் அல்லாவுடைய தூர்சனங்கள் அதை கடுமையாக தடுத்திருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாவுடைய சாபத்துக்குள்ளானது அவன் அபிமாவர்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கியதுதான் என்ற எச்சரிக்கையை நாங்கள் பார்க்குறோம் அப்ப எனவே இதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஆஹ் அப்போ எனவே இந்த வழிகாட்டல்கள் மிக முக்கியமான வழிகாட்டல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அவை எனவே மஸ்ஜித் நபவியை தரிசிக்கக்கூடியவர்கள் அதை பற்றிய ஒரு தெளிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு எப்படி வழிகாட்டினார்கள் என்ற ஒரு தெளிவை பெற்று என்ன செய்ய வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் என்ற இவ்வாறான செய்திகளை தெரியாமல் போய் என்ன செஞ்சிடக்கூடாது அங்கு போய் அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு பதிலாக இறைவனுடைய கோபத்தோடு சாபத்தோடு திரும்பி விடக்கூடாது அங்கு போய் பிதிரத்துகளை ஒருவன் அரங்கேற்றி பிதத்துகளை சிலர் பார்த்தீங்கன்னா அங்க போனாங்கண்டா அங்க அந்த பக்கையில் உள்ள என்ன செய்யறது அங்குள்ள கற்கள் எடுக்கிறது அங்குள்ள மண்ண அள்ளிட்டு வாருது பறக்கத்து இருப்பதா இப்படி அறிவீனமாக செயல்படுத்துறார்கள் இப்படியான எந்த ஒரு வழிகாட்டணும் அல்லாவுடைய தூதர் நம்ம காட்டி தரல நம்ம நபவியில பறக்கத்தை பெறுவதாக இருந்தாலும் எப்படி என்றதை அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க அங்க போய் சொல்லுவாங்க வழிகாட்டினா அந்த மாதிரிலாம் இபாதத்தை செய்து அதன் மூலம் அந்த சிறப்பை அடைந்து கொள்ளுது அப்ப எனவே இந்த விடயங்களை கவனித்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வரகா